Hi friends, welcome to Raga's Kitchen. Friends, in this video, sweet shop style, nalla tasty, nalla perfect kaju katli. Mundri cake, eppadi pannalandradha friends paaka porom. Neenga first time a seiradha irundha kuda romba perfect a varunga. Indha video va neenga skip pannama kadasi varaikkum paarenga. Na indha video la irukka tips ellame neenga try panni panni senju paarenga. Kandippa nalla perfect a varum. Paarenga nama sweet shop la vaangna endha texture la irukkomo adhe maadhiri vandirukku. இப்போ இந்த டேஸ்டியான காஜு கட்லி செய்யறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேங்க. இது கிட்டத்தட்ட 200 கிராம் அளவுக்கு இருக்கும். முந்திரி பருப்பு வாங்கிட்டு நீங்கள் வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், நல்லா டேஸ்டியாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம முந்திரி கேக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். சரியா ஒரு கப் அளவுக்கு எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்து இப்போ நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரேடியாக ஃபுல்லாக வந்து திருப்பி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு பவுடர் பண்ணுங்கள். இல்லைனா இதிலேருந்து எண்ணெய் வர ஆரம்பிச்சிரும். அதனால் விட்டு விட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனாக நம்மளுக்கு அரிசி மாவு மைதா மாவு மாதிரி இருக்காதுங்க. இது கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கும். இப்போது ஒரு சலடை வச்சு நம்ம பவுடர் பண்ண இந்த முந்திரி பருப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த முந்திரி பருப்பு பவுடரை போட்டு இதை வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். ரவை சலடை மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க மாதிரி இருக்க சலடை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறனால நம்மளுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ஸ்வீட் ஷாப்பில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்கும். இப்போ பாருங்கள் இதெல்லாமே கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது. இதை திருப்பியும் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு தடவை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே பவுடர் ஆன மாதிரி இருக்குது, இந்த ஸ்டெப் வந்து நான் ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் இதை வந்து திருப்பியும் பவுடர் பண்ணி திருப்பியும் இதை சலிச்சு எடுத்துக்கிறேன். சலிச்சு எடுத்து மீதி இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்திருக்கு. இதை வந்துட்டு நீங்கள் குருமா செய்யும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ நம்ம முந்திரி பவுடர் இந்த மாதிரி தான் இருக்குது, லைட்டான ஒரு குறுகுறுப்பாக இருக்கும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இதில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம், கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி. இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சி இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு கப் முந்திரி பருப்பு அப்படின்னா அரை கப் சர்க்கரை கால் கப் அளவுக்கு தண்ணின்றது சரியாக இருக்கும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி சர்க்கரைப்பாக நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு கம்பி பதத்துக்கு நம்மளுக்கு வந்துட்டு சர்க்கரைப்பாக ரெடி பண்ணணும். அதுதான் வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட அதிகமாக விட்டுறக்கூடாது, அதுக்கு முன்னாடியும் போடக்கூடாது. இப்போ பாருங்கள் கை வச்சு இந்த மாதிரி ரெண்டு விரலுக்கு நடுவில் வச்சு இது இப்படி இழுக்கும்போது ஒரு கம்பி வருது பாருங்கள். இந்த பதத்தில் நம்ம சர்க்கரைப்பாக ரெடியானதும் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு பாருங்கள் கரெக்டாக ஒரு கம்பி பதத்தில் இருக்குது. சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம பவுடர் பண்ண இந்த முந்திரி பவுடர் அதில் போட்டுடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இனிமேல் நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த முந்திரி பவுடரை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான், ஆனால் வந்துட்டு நம்ம சரியான பதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக நம்மளுக்கு வரும். அதே மாதிரி இந்த முந்திரி கேக் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பேனாக எடுத்துக்கோங்க, அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சர்க்கரைப்பாகோட இந்த முந்திரி பவுடரையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3-4 நிமிஷம் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோடைய இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3-4 நிமிஷத்தில் இது நல்லா வெந்து நல்லா ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ லைட்டாக கொஞ்சம் ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி வரும்போது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் சேர்க்கறனால ரொம்ப டேஸ்டியாக நல்லா வாசனையாக இருக்கும். நெய் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இதோட பதமே வந்து பார்த்தா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போது இது கரெக்டான பதத்தில் இறக்கிறதுக்கு கொஞ்சம் அப்படியே பபிள்ஸ் வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம், அதனால் பபிள்ஸ் வர ஆரம்பித்ததும் இப்படி நீங்கள் தள்ளி விடுறீங்க இல்லைங்களா, இந்த ஸ்பேட்டில் வச்சு இந்த மாதிரி தள்ளி விடும்போது அடிப்பக்கம் வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் நுர வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்குனா கரெக்டாக இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ நான் இந்த மாதிரி தள்ளி விடும்போது அடிப்பக்கம் பாருங்கள் இந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் நுரைச்சிட்டு வருது. இந்த மாதிரி நுரைச்சிட்டு வர இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டான பதத்தில் இருக்கோங்க.
இப்போ நல்லா பபிள் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி அடிப்பக்கம் நல்லா நுர வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கிறேங்க. இந்த பட்டர் பேப்பரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சரை ஊற்றிக்கலாம். இது சூடாக இருக்கும்போதே இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். பட்டர் பேப்பரில் போட்டு இந்த மாதிரி ஸ்பேட்லா வச்சு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் கிட்ட இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக சூடு ஆறிடக்கூடாது. இது சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி பட்டர் பேப்பர்லையே மேலே வச்சு அழுத்தி அழுத்தி இப்படி நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும்போது கை வைக்க முடியாதுங்க. அதனால் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு விடும்போதே நல்லா சாஃப்டாகும். அதுக்கப்புறம் நம்ம கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நான் வேறு ஒரு பட்டர் பேப்பர் எடுத்து அதில் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பண்ணுறனால நல்லா சாஃப்டாக இருக்கும், கிராக்ஸ் எதுவும் இருக்காது. நம்ம பெரிய பெரிய ஸ்வீட் ஷாப்லலாம் வாங்கும்போது எந்த அளவுக்கு டெக்ஸ்சர் இருக்குமோ அதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டான சூடு இருக்கும்போது இப்படி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ கை பொறுக்கிற சூட்டில் தாங்க இருக்குது, கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இப்படி நல்லா ஒரு 1-2 நிமிஷம் நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இப்போது இதை வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தாலே போதுங்க. இப்படி நம்ம உருட்டிட்டு பட்டர் பேப்பர்லேயே வச்சு மேலே பட்டர் பேப்பரை வச்சு இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அந்த திக்னஸ் அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ரோல் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 3-4 mm சைஸில் இருக்க மாதிரி நான் வந்துட்டு திக்னஸ்க்கு ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரோல் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பட்டர் பேப்பர் மேலே போட்டு ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு ஒட்டாமல் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் நல்லா லைட்டான ஒரு திக்னஸில் தான் இருக்குது. ரொம்ப வந்து தின்னாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை. இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்து நம்ம ஷேப்புக்கு வந்து கரெக்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். சைட்ஸில் இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இந்த சின்ன ஸ்கேலோ அல்லது பெரிய ஸ்கேல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ பர்ஃபெக்டாக ஒரே மாதிரி நம்மளுக்கு பீசஸ் கிடைக்கும். கத்தி வச்சு இந்த மாதிரி வந்து அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக சூடு ஆகிடக்கூடாதுங்க. லைட்டான ஒரு சூடு இருக்கும்போதே இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போ சைட்ஸ்லையும் இதே மாதிரி கட் பண்ணிடலாம். அப்போ நம்ம டைமண்ட் ஷேப்க்கு கட் பண்ணுறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. சைட்ஸில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பீசஸ் வந்துட்டு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான, டேஸ்டியான, பர்ஃபெக்டான காஜு கட்லி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட நம்மளுக்கு பட்டர் பேப்பரில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வருங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க அளவுகளில் நான் சொன்ன டிப்ஸோடு ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறதா இருந்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றது சொல்லுங்கள். இப்போ நான் எடுத்திருக்க இந்த 200 கிராமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 22-23 பீஸ் கிட்டே இந்த சைஸில் வந்திருக்குங்க. அதே மாதிரி இதோடய டெக்ஸ்சர் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம எடுத்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணும்போதும் உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நம்ம ஸ்வீட் ஷாப்ஸ்லலாம் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.